இந்த வீடியோவில் ரிலே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரிலே எடுத்து வச்சுருக்கேன். ரிலேயோட டெர்மினல்ஸ் நேம் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலி ஓப்பன், அந்த நெக்ஸ்ட்டு டெர்மினல் வந்து நார்மலி க்ளோஸ்டு, அந்த தேர்டு டெர்மினல் வந்து காமன் டெர்மினல், அது கீழே இருக்குது, அதை நேமிங் பண்ணலை. ஸோ அது இன்புட் சைடு வந்து ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேட்டரி எடுத்து வைக்கிறோம். பேட்டரியிலேருந்து ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணுறோம். அந்த சுவிட்சு வந்து எஸ்டபிள்யூங்கிற ஒரு சுவிட்சை எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. நம்ம எல்லா மொத்த சர்க்யூட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம். இன்புட் சைடில் வந்து காயில் எனர்ஜைஸ் பண்ணியாச்சு பேட்டரி யூஸ் பண்ணி. இப்போ அவுட்புட் சைடை வந்து பார்க்குறதுக்காக நம்ம ஒரு பல்ப் எடுத்துருக்கோம், லேம்ப் எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லேம்பு வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் சப்ளை, ஏசி பவர் சப்ளை. இந்த ஏசி பவர் சப்ளை வந்து நியூட்ரலும் வந்து காமன் டெர்மினல்லையும், அந்த பல்போட 100 டெர்மினல் வந்து நார்மலி ஓப்பன் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த சுவிட்சை நம்ம எப்போல்லாம் ஆன் பண்ணுறோமோ அந்த நேரமெல்லாம் அந்த பல்பு வந்து நமக்கு க்ளோ ஆகும். எப்போ நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் பல்பு வந்து எரியாது. இப்போ ஜஸ்ட் இந்த டயக்ராம் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது அந்த ரிலேவோட கான்டாக்ட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா நார்மலி க்ளோஸ்லேருந்து நார்மலி ஓப்பனுக்கு போகும். எப்போ போகும் அப்படின்னா அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது காயில் எனர்ஜைஸ் ஆகி அந்த லேம்பு வந்து நமக்கு எரியிற மாதிரி தெரியும். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்குற அந்த டயக்ராமை ரன் பண்ண பாருங்கள், நம்ம லேம்பு வந்து க்ளோ ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, லேம்பு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சர்க்யூட் வந்து இப்போ நம்ம அந்த சுவிட்சு பேட்டரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டிரான்சிஸ்டர் BC547 டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். அந்த BC547 டிரான்சிஸ்டர் ஒரு லாஜிக் ஸ்டேட்ஸ் எதிர் 0 or 1 வந்து டிரான்சிஸ்டர் வழியாக இந்த ரிலே காயிலுக்கு அனுப்புகிறோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ரிலே காயில் எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டிஜிட்டல் சர்க்கியூட் 1 or 0 வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் BC547 டிரான்சிஸ்டர் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ, தென் லாஜிக் ஸ்டேட் எடுத்து வைக்கணும். லாஜிக் ஸ்டேட் வந்து 0 அப்படி இல்லைன்னா 1. எப்போல்லாம் 0 ஆகுதோ அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும். எப்போ எனர்ஜைஸ் ஆகாது, எப்போ 1 இருக்கோ அப்போ அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும். ரைட். இப்போ இந்த எமிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியாச்சு. கலெக்டர் ஆஃப் த டிரான்சிஸ்டர் ரிலேயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இது வந்து 12 volt ரிலே அப்படின்றனா நம்ம 12 volt சப்ளை கொடுக்குறோம், பவர் சப்ளை கொடுக்குறோம். 12 volt பவர் சப்ளை எடுத்து வச்சாச்சு. இது வந்து +12 volt. நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணி அதோட வேல்யூஸை மாற்றிக்கணும். +12 volt வேல்யூ மாற்றிக்கிறோம். ரைட். முடிஞ்சதுக்கப்புறம் இதை இந்த ரிலேயை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பவர் சப்ளை வந்து அந்த ரிலேயோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டயக்ராம் நம்ம ரன் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் ரன் பண்ணும்போது ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த சுவிட்சோட பொசிஷன் 1 மாத்திரம், 1 மாற்றும் போது இந்த 1 ஸ்டேட்டு வந்து டிரான்சிஸ்டர் வழியாக போகும். இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா அந்த இந்த காயில் வந்து ரிலே காயில் எனர்ஜைஸ் ஆகுது. 12 volt சப்ளை வந்து எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் வந்து நார்மலி க்ளோஸ்டிலேருந்து நார்மலி ஓப்பனுக்கு வரும். அந்த நேரத்தில் பல்ப் வந்து நமக்கு ஆன் ஆகிற பொசிஷன் வரும். எப்போ நம்ம 0 மாத்திரமோ அந்த நேரத்தில் இந்த பல்ப் வந்து நமக்கு எரியாது. ஸோ இது ஒர்க்கிங் பிரின்சிபல். இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இந்த சுவிட்சோட பொசிஷன் வந்து நார்மலி க்ளோஸ்லேருந்து நார்மலி ஓப்பன் அல்லது ஓப்பன் க்ளோஸ்டு போகும்போது இந்த காயில் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு, இந்த ரிலே காயில் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு பாத்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அந்த பாத்து வந்து அந்த பாத்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டயோடு 1N4007 டயோடை வந்து நம்ம காயிலுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த காயிலும் 12 volt சப்ளையும் அந்த டிரான்சிஸ்டர் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1N4007 டயோடை வந்து நம்ம அந்த காயிலுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறோன்னு அடுத்த ஸ்டெப்பில் சொல்லலாம். டயோடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1N4007 அந்த டயோடு எடுத்து வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அக்ராஸாக கனெக்ட் பண்ணுறோம். அதை கம்ப்ளீட்டாக சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் டயக்ராம் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டு 1 பொசிஷன் வரும்போது அந்த பல்பு வந்து நமக்கு எரியுது. ஸ்டேட்டு 0 பொசிஷன் வந்து பல்ப் வந்து ஆஃப் ஆகாது. அந்த நேரத்தில் காயில் வந்து ரிலே காயில் வந்து அந்த டயோடு வழியாக
டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இந்த இது வந்து ரிலேயோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல்.